நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை ஜெயஹிந்த்புரம் பகுதியை சேர்ந்த இளம்பெண் ஒருவரும் சென்னை திருமுல்லை வாயில் பகுதியை சேர்ந்த கண்ணன் என்பவரும் ஃபேஸ்புக் மூலம் அறிமுகமாகி பழகி வந்துள்ளனர். இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறிய நிலையில் கண்ணன் அடிக்கடி ஜெயஹிந்துபுரம் வந்து இளம்பெண்ணை சந்தித்து பேசியதோடு இருவரும் சேர்ந்து பல இடங்களுக்கு சென்று புகைப்படங்களும் எடுத்து வந்துள்ளனர். பிறகு அந்த பெண்ணுக்கும் கண்ணனுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அந்த பெண் கண்ணனுடன் பேசாமல் விலகிச் சென்றுள்ளார். இந்நிலையில்தான் பெண்ணிற்கு திருமண ஏற்பாடுகள் நடப்பதை தெரிந்து கொண்ட கண்ணன் ஃபேஸ்புக்கில் போலியான பக்கத்தை உருவாக்கி அந்த இளம் பெண்ணுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பதிவேற்றம் செய்ததோடு அந்த பெண்ணை கல்யாணம் செய்யவிருந்த மணமகனுக்கும் அனுப்பியுள்ளார். இதையடுத்து மணமகன் திருமணத்தை நிறுத்தியும் உள்ளார். இது குறித்து கண்ணிடம் கேட்டதற்கு பெண்ணின் தந்தையை தன்னிடம் பேசும்படியும் லட்சக்கணக்கில் பணம் தந்தால் இந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் இருந்து நீக்குவதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து சம்பந்தப்பட்ட பெண் இணையதளம் மூலமாக மதுரை மாநகர காவல் ஆணையரான பிரேம் ஆனந்த் சின்காவிற்கு புகார் தெரிவித்த நிலையில் ஜெயஹிந்தபுரம் காவல் ஆய்வாளரான சேது மணிமாதன் தலைமையில் தனிப்படைகள் அமைத்து சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் 2 மணி நேரத்தில் மதுரையில் பதுங்கியிருந்த கண்ணனை காவல்துறையினர் கைதும் செய்தனர். சமூக வலைதளங்கள் மூலம் ஏற்படும் குற்றங்களை குறைப்பதற்கு பல்வேறு விழிப்புணர்வுகள் கொடுக்கப்பட்டு வரும் நிலையிலும் இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறியும் வருகின்றன.